இன்றைக்கான கேள்வி, விளையாட்டாக நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருக்கும் போது நாம் அவர்கள் கையை பிடித்து இழுக்க அவர் கீழே விழுந்து தவறான இடத்தில், அதாவது ஒரு முக்கியமான பாகத்தில் அடிபட்டு அந்த பாகமே ஒரு கையோ காலோ செயலிழந்து விடுகிறது, அல்லது அதன் விளைவாக அவர் மரணமே கூட நேரிட்டு விடுகிறது. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் நேரிட்டு விட்டது. ஸோ அந்த சந்தர்ப்பம் அது நடந்ததுலேருந்து என்னால் சந்தோஷமா இருக்க முடியல. என் உயிர் நண்பனின் சாவுக்கு அல்லது ஒரு உறுப்புகளின் செயல் இழப்பிற்கு நான் காரணமாகிவிட்டேனே என்று அதை மறக்கவும் முடியவில்லை. அதை எப்போதும் நினைத்து வருந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு தீர்வு என்ன அப்படிங்கிறது கேள்வியை வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தின் மூலியமா ஒரு முக்கியமான ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இங்கிலீஷ்ல ஆக்சிடென்ட் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னு முதல்ல தெரிஞ்சா ஆக்சுவலி இந்த கேள்விக்கான விடையை நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா ஒரு காரோ ஒரு பஸ்ஸோ மோரிடுச்சு, அதனால வந்து ரெண்டு மூணு பேர் செத்துருப்பாங்க. ஸோ விபத்து ஏற்பட்டு 5 பேர் மரணம் அப்படின்றத கேள்விப்படுறோம். அல்லது சம்டைம்ஸ் வேற எப்படி கேள்விப்படுவீங்க அப்படின்னா, பிளான் செய்து, அதாவது திட்டமிட்டு கொலை அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன? இதுவும் இங்க சாவுதான், அங்கேயும் வந்து சாவுதான், ஆனா இங்க வந்து விபத்தில் மரணம் அப்படின்னு வருது, அங்க திட்டமிட்டு சதி செய்து கொலை அப்படிங்கிற மாதிரி வருது. இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்றத முதல்ல புரிஞ்சாதான் இந்த கேள்விக்கு ஆன்சரே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் திங், ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது வரும்போது யாருமே வந்து அதை செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். யாராவது ஆக்சிடென்ட் ஆகும் நினைப்பாங்களா? ஒரு பஸ்ஸோ மோரிடுச்சோ அல்லது கார் ஏதோ ஒன்று ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கார் டிரைவரோ பஸ் டிரைவரோ எவனாவது நம்ம ஆக்சிடென்ட் ஆகணும் செத்து போகணும்னு நினைக்க போகிறோம். ஸோ 100% இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த விபத்து நடக்கக்கூடாது என்று எண்ணினார்கள். ஆனால் சூழல் ஏதோ ஒன்று, அந்த ரெண்டு பேர் என்ன எக்கச்சக்கமான காரணம் இருக்கு, யாரையுமே குறை சொல்ல முடியாது தெரியுமா ஆக்சிடென்ட்ல. நீங்க சொல்லலாம், இல்லை இவர் வந்து கேர்ஃபுல்லாக வந்திருக்கலாம், அவர் வந்து கேர்ஃபுல்லாக வந்திருக்கலாம் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லலாம். பட் பார்த்தீங்கன்னா பொதுவான இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு குறுக்கு வந்து ஒரு நாய் வந்திருக்கும், அல்லது குறுக்கு ஏதோ ஒண்ணு ஒரு வேற யாராவது வந்திருப்பாங்க. ஸோ இவரை காப்பாத்துறேன்னு நினைச்சிட்டு இவர் இப்படி திருப்ப, அங்க இருந்து ஒரு பெரிய பஸ் அப்படி கூடி வந்து மோதுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு தடுமாற்றத்தினாலே ஏற்படக்கூடியதுதான் விபத்து அப்படின்னு பேரு. ஏன்னா கண்டிப்பா யாரும் வந்து வேணும்னே பண்ணிருக்க போறது இல்லை, ஆனா நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிதான் வருது. ஸோ அப்போ இங்க ஒரு என்ன அமேசிங் ஃபேக்ட் இருக்குன்னா, நீங்களே நினைக்காம ஆனா நீங்க நினைக்காத விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு பியூட்டி என்னன்னா, எவ்வளவோ விஷயங்கள் உலகத்துல எல்லா விஷயங்களுமே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு, ஆனா சில விஷயங்கள் நம்ம நினைச்சிடறோம், நடக்கிறது நினைச்சிடறோம், அதனால நடக்குது, ஆனாலும் நம்ம வந்து மாறுதட்டிக்கிறோம், என்னாலும் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கலி எல்லாமே ப்ரீ பிளான்டு தான். எப்போ எது எங்க நடக்கணும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இறைவனின் திட்டத்தால் நடக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இறைவனின் திட்டத்துக்கு நம்மை கருவியாக பயன்படுத்தும் போது, இந்த கருவி பேசாம கருவியா இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த கருவி பெதுவா அகங்காரத்தை கொண்டு வந்து நான் பண்றேன் அப்படின்னு நினைச்சாதாங்க பிரச்சனை. இப்ப திடீர்னு ஒருத்தன் 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிட்டான், அதுவும் இறைவர்களால் நடந்ததுதான். ஆனா நான் சம்பாதிச்சேன் அப்படின்னா அப்ப சிக்கிட்டான் கர்மா இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ நடந்த மாதிரி ஏதோ ஒரு விபத்து, ஒருத்தருக்கு வந்து விபத்துல அவரு சாகணும்னு இருக்கு அப்படின்னா, அந்த விபத்திற்கு இவரை கருவியாக கடன் பயன்படுத்தி இருக்கின்றான். அப்போ இந்த இடத்துல நான் அவரை கொண்டுட்டேனே அப்படின்னு இவங்க நினைச்சா அதுவும் ஈகோ தான். ஸோ வெதர் இட்ஸ் அ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வாட் எவர் இட் மேபி, அது எல்லாம் இறையர்களால் நடக்கின்றது. உன்னை கருவியாக வைத்துக் கொண்டு அவன் இயக்குவான். அப்போது அனைத்தும் அவன் செயல் என்ற முழுமையான பாவத்தோடு ஒருவன் இருந்து விடுவானே ஆனால், அவன் செய்யும் நற்செயலுக்கும் சரி தீச்செயலுக்கும் சரி அவன் பொறுப்பு அல்ல என்று கண்ணன் கீதையில தெளிவா பல இடத்துல சொல்லிட்டான். வெறுப்பு இல்லாமல் சமநிலை பாவத்தோடு உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் கொன்று குவித்தாலும் பாவத்தை அடைய மாட்டாய். இதை விட வேற என்ன பெருசா சொல்லணும் உங்களுக்கு? அப்போ அந்த இன்டென்ஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுதான் மிக தெளிவாக வலியுறுத்தி அங்கே சொல்லப்படுகின்றது. அப்போ இங்க கொலை அப்படின்னு வந்தீங்கன்னா அங்க என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வேணும்னே ஒரு பழிவாங்கும் உணர்ச்சியிலோ ஒரு சுயநலத்தாலோ ஏதோ ஒரு ஆசைப்பட்டோ இவன் வந்து செய்கின்றான். ஆனா இங்கேயும் பாத்தீங்கன்னா, இவன் கொலை செய்யணும்னு நினைச்ச உடனே அவன் கொலை பண்ண முடியாதுங்க. அவன் விதிப்படி அந்த இடத்துல வந்து சாகணும்னு இருந்தா, அதை வந்து இவனை கருவியாக வைத்து இறைவன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும் போது
இவன் மனதிலே நான் கொலை செய்வேன் என்ற அந்த பாவத்தை இவன் கொண்டு வந்துட்டான் அப்படின்னா, இப்ப ஆட்டோமேட்டிக்கா இவனுக்கு அந்த பாவம் வந்து விடுகிறது, இவன் வந்து கர்மாவை ஏத்திக்கிட்டான் அப்படின்னு அர்த்தம் ஆயிடுறது. ஸோ இதுதான் மெயினா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ நான் தவறு செய்தேனா இல்லையா, ஃபர்ஸ்ட் நீ வந்து ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு உட்காந்து ஃபீல் பண்றதுக்கு, ஃபீல் பண்ணணுமா கூடாதா அப்படிங்கிற கேள்விக்கே வந்து ஆன்சர் என்ன சொல்லலாம் அப்படின்னா, உன்னுடைய இன்டென்ஷன் என்னவாக இருந்தது அப்படின்னு. சரி, அதை விட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவர் புலம்பும் போது என்ன பண்றாருன்னா, இல்ல நான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம், நான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்து ஒரு புலம்புறது அப்படிங்கறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கேர்லெஸ்னஸ் என்பது எனது மிஸ்டேக் தானே அப்படின்னு, நீ கேர்லெஸ்ஸா இருக்கணும்னு நினைச்சு கேர்லெஸ்ஸா இருந்தியான்ற கொஸ்டின் மறுபடியும் கேட்டு பாக்கணுங்க. என்னமோ இவன் வேணும்னே கேர்லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு கேர்லெஸ்ஸா இருந்த மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வருவான், அதுவும் அந்த இடத்துல ஒரு ஈகோவாகத்தான் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அதுக்கும் மீறி ஒருவேளை கொஞ்சம் தமசிக்கல சோம்பேறியா கேர்லெஸ்ஸாவே இருக்கேன்னே வச்சுக்கோ, ஏன் கேர்லெஸினால் நடந்த அந்த சம்பவமே என்றாலும் கூட நாம் அதுல பாடத்தை கத்துக்கொள்ளணுமே தவிர உட்கார்ந்து அழுகுறதுலயோ அல்லது ஐயோ நான் பண்ணிட்டேனேன்னு சொல்றதுலயோ அர்த்தம் அல்ல. சரி ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் எப்பயுமே விளையாடும் போது இன்னும் நல்லா என்ஷூர் பண்ணிப்போம், இன்னும் கேர்ஃபுல்லா இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றத்திலிருந்து அந்த தவற்றிலிருந்து தான் பாடத்தை மட்டும் கற்றுக்கொண்டு அடுத்த படிக்க அவன் முன்னேற வேண்டுமே தவிர, அதை விட்டுட்டு உட்காந்துட்டு நான் பண்ணிட்டேனே பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அது என்ன அர்த்தம் என்று தெரியவில்லை நம்பர் ஒன்னு. அடுத்து இப்படி யார் புலம்புவாங்க அப்படின்னா, திருந்துறதுக்கு தயாரா இல்லாதவங்க தான் புலம்புவாங்க. தவறு பண்ணிட்ட 100% திருத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா நமக்கு அதுக்கப்புறம் என்ன கவலை? ஸோ தெர் ஆர் சான்சஸ் தேட் அந்த ஒரு அந்த ஈகோ என்ன பண்ணுது அப்படின்னா, மீண்டும் மீண்டும் தான் தவறு செய்து விட்டேனே ஃபீல் பண்ண, சரி அது தவறுலேருந்து பாடத்தை இன்னும் கத்துக்கலையா? கற்றுக்கொண்ட பிறகு மீண்டும் மீண்டும் சொல்வது என்பது அவர்கள் இன்னும் திருந்தவில்லையோ என்ற ஒரு கேள்விக்குறியைத்தான் எழுப்புவதாக இருக்கின்றது என்று அவர்கள் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்காக அப்படிதான் நினைக்கிறாங்க அப்படின்னு இல்லை, பட் தே ஹாவ் டு திங்க் இன் தட் ஆங்கிள் ஆஃப் விஷன். அப்படி அவர்கள் சிந்தித்து பார்த்தால் கூட அவர்களுக்கு இதிலே விடை கிடைக்கலாம். ஸோ இதுல முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது கிருஷ்ணனின் மாய விளையாட்டு. பிரபஞ்சம் என்பது கிருஷ்ண மாய விளையாட்டு. இந்த இடத்துல எப்போ என்ன எங்க எதை நடத்தணும் அப்படிங்கிறது அவன் தான் டிசைட் பண்ணிட்டு இருக்கான். இங்க உன்னுடைய ரோல் என்னவோ அதை பண்றது பண்ணிட்டு அவனுடைய விளையாட்டை நீ பங்கெடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ண வந்திருக்க. உன்னுடைய ரோல் பெர்ஃபார்மன்ஸ்ல ஈகோ இல்லாம லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம பண்ணினா நீ பேரானந்தத்துல இருக்கலாம். ஆனா உன்னுடைய ரோலை எக்ஸிக்யூட் பண்ணும்போது, ஏன்னா அவன் நன்றி அனுபவம் அசையாது, அவன் எனர்ஜி கொடுக்கலன்னா அவனால பண்ண முடியாது, அவன் கொடுத்த மனசு, அவன் உனக்கு ஃப்ரீடம் கொடுத்ததுனால அந்த ஃப்ரீடமை யூஸ் பண்ணி அப்கோர்ஸ் உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ எதையோ ஒன்று பண்ற. அப்போ என் இஷ்டத்துக்கு நான் அவன் பண்றதுக்கு எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தது அவன் தானே. அப்போ உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணா கூட அவன் அருளால் நடந்ததுன்ற ஃபீலிங், அந்த ஈகோ கடுகளவு இல்லாம எல்லாம் உன் செயல்னு சொல்லிட்டு அவனிடம் சரண் புகுந்த சரணாகதியோடு நீ உன் சுதந்திரத்தில் நீ வாழ்ந்தால் மட்டும்தான் இம்மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும்போது 1% கூட கவலை வராது. ஒரு இன்சிடென்ட் நடக்குது, யாரு கோரக்கம்பர் எக்ஸாம்பிள், அவருக்கு தன் குழந்தையை காலால் மிதித்து கொன்ற, உட்காந்து ஐயோ ஐயோ நான் மிதிச்சு கொண்டுட்டேனே கொண்டுட்டேனேன்னு அவர் அழுதுகிட்டு இல்லை. ஏன் அப்படின்னா, தான் செய்கிறேன் என்ற பாவம் அங்கே இல்லை, அகங்காரம் இல்லை, அதுக்காக அவர் திருப்பி திருப்பி அந்த பாடத்தையே கத்துக்கலன்னு இல்லை, சரி இனிமே என்ஷூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கோட செய்த செயல் பகவானின் செயலாகவே அங்கே பார்த்தார். இறைவன் கொடுத்தான், இறைவன் எடுத்துக்கொண்டான் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் அவர் பண்ணார். அது ஞானத்தின் ஒரு முற்றிய நிலையை காட்டுகிறது. ஸோ அந்த ஒரு ஃபீலிங்ல தான் நம்ம இருக்க முயற்சி பண்ணோம். சரண்டர்ல இது வெரி வெரி ஈஸி. ஏன்னா முழுமையான சரண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா, பக்தர்களுக்கு எதுவுமே தான் செய்கிறேன் என்ற ஃபீலிங்கே இல்லாம எல்லாம் பகவான் 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 ஃபுல் ஃபீலிங்ல இருப்பாங்க. பக்தர்களுக்கு இந்த குவஸ்டினே பிரச்சனையே இல்லை, முழுமையான சரணாகதி செய்த பக்தர்களுக்கு. பட் பிகினிங்ல இருக்கக்கூடிய சாதகர்களுக்கு தான் இந்த மாதிரி டவுட் வந்துருது. ஏன்னா நல்லது செய்யும் போது அது இறைவன் செயல்னு பார்க்கணும் என்னால், ஆனா என்னால் கெட்டது நடக்கும் போது என்னுடைய ஈகோ இருக்கான அதில் இன்ஷூர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதுல வந்துருது. தவறில்லை, கண்டிப்பா நம்ம இன்ஷூர் பண்ணிக்கலாம். நம்ம ஏன்னா இங்க கேள்வி வந்து உயர்த்தோல்னு யாராவது கொள்ளணும்னு நினைச்சா கொண்டுடுப்பான் அங்க அப்படிங்கிறதுனால அத நம்ம சிந்திக்கணும்னு கூட அவசியம் இல்லை. எனிவே சிந்திச்சு பார்த்துக்கோ,
கேர்லெஸ்னஸ் என்பது உனது குற்றமே ஆனாலும் திருந்தத்தான் வேண்டுமே தவிர அள வேண்டிய அவசியம் இல்லை என்று அடிப்படையில் பார்க்கும்போது, மேலோட்டமாக பார்க்கும்போது ஆமாம், இது மிகப்பெரிய துக்கம் என்று தோன்றும். ஆனால் முழுமையான ஞானக்கண்ணோடு பார்க்கும்போது அனைத்தும் அவன் செயலாக இருக்கும் போது என்னில் என்ன இருக்கின்றது என்ற மாபெரும் ஒரு உண்மையை எடுத்துக்கொண்டு நாம் ரிலாக்ஸ்டாகத்தான் இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் என்ன, ஒரு ரோல் பண்ணோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு, வாட் நெக்ஸ்ட் தானே சிந்திக்கணும். லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் ஃபெயிலியூர்ஸ் பவுண்ட் அக்கருங்க, தடுக்கவே முடியாது. ஒரு மனிதன் ஞானத்தோட இருக்கிறான் அப்படின்னா அடுத்து என்ன செய்யணும் அடுத்து என்ன செய்யணும்னு தான் சிந்திப்பானே தவிர, இப்படி ஆயிடுச்சேன்னு உட்காந்து அழுறதுல அர்த்தமே இல்லை என்று புரிந்து கொண்டு, ஓகே உன் நண்பனுக்கோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, ஓகே அவங்களுக்கு அடுத்து அவங்க குடும்பத்துக்கு நீ என்ன பண்ண போற, அல்லது அவருக்கே நீ என்ன மாதிரி சேவை ஏதாவது பண்ண போறியா, ஸோ அவர்களை மகிழ்வாக வைத்துக் கொள்வதற்கு நீ ஏதாவது செய்ய முடியுமா. ஸோ இந்த வே நம்ம சிந்திச்சா கூட போதுமே, அதை விட்டு நான் செஞ்சேனே அப்படிங்கிறதுல அர்த்தமே இல்லை என்பதை உணர்ந்து இதில் நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று புரிந்து கொண்டால் போதுமானது என்பது எடுத்து.